வணக்கம் ரோகலை. இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை படி பார்க்க போகிறோம்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் பெண் ஒருவர் முகப்புத்தகம் ஃபேஸ்புக் வைத்திருந்ததால் அவரோட திருமணமே குழம்பி போயிருக்கிற உண்மை சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பல பகுதியில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. திருமண தரகர் மூலமாக பெண் பார்ப்பதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் சண்டலிப்பாய் பகுதியை சேர்ந்த மணமகன் வீட்டாரும் பெண்ணை பார்த்து பிடித்து திருமணத்துக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். சம்பந்த கலப்பு முடிந்த திருமணத்துக்கான திகதியும் குறித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் மணமகன்ற பேரில் முகப்புத்தகம் ஒன்று இருக்குன்னு சொல்லி மணமகனுக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது மணமகன் தேடி இருக்கணும், மணமகன் தேடுறாருன்னு சொன்னால் மணமகனுக்கு முகப்புத்தகம் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் இன்னொரு முகப்புத்தகம் அதை தேடலாம். அப்போ இது குறித்து மணமகன் வந்து மணமகள்கிட்ட கேட்டிருக்கிறார். அப்போ கேட்டு கொண்டிருக்கணும், மணமகளும் சொல்லியிருக்கிறார் முகப்புத்தகம் பொழுதுபோக்குக்காக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிலளித்திருக்கிறார். இந்த நிலையில் மணமகன் தன் பெற்றோர்கிட்ட இந்த திருமணம் தனக்கு வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். திடீரென்னு மகன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம்ன்று பெற்றோர் வினவிய போது, பொம்பளை பிள்ளை ஃபேஸ்புக் வச்சுருக்கிறாவாம், இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி திருமணத்தை நிறுத்த கோரியிருக்கிறார். இந்த நிலையில் அந்த திருமணம் நின்று போயிருக்கிறது. திருமணம் செய்கிற நிலைக்கு வந்து நாளெல்லாம் குறித்த பிறகும் ஒரு பெண் ஃபேஸ்புக் வைத்திருக்கிறா அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு இது குழம்பி போயிருக்கன்னு சொல்லி இந்த தகவல் வந்து மிக பரவலாக ஃபேஸ்புக்கில் பரவப்பட்டு வருகிறது. நிறைய பேர் மக்கள் அதை பகிர்கிறார்கள், நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அநேகமாக எல்லோருடைய கருத்துக்களின்படி எப்படி அந்த பார்க்குறாங்கன்னு சொன்னால் ஒரு பெண் ஃபேஸ்புக் வச்சுருக்கக்கூடாதா அப்படின்றது தான். இப்படி ஒரு ஆண் இருந்ததுன்னு சொன்னால் பெண் எப்படி இதை சரிப்படுத்தலாம், பெண்களுக்கு இன்னுமே இது ஒரு இல்லையா, இன்னும் யாழ்ப்பாணக்காரர்கள் பின்னோக்கிய சமூகத்திலாம் இருக்கிறார்களா அப்படின்ற மாதிரியான பல கேலித்தனமான கமெண்ட்ஸுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இப்படியெல்லாம் பார்க்குற நிறைய போடுற கமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே எத்தனை பேர் அவரோட மனைவி மேலே ஃபேஸ்புக் வச்சிருக்கணும், லிங்கில் வச்சிருக்கணும்னு சொல்லி பார்த்தா அங்கே ஒன்றுமே இருக்காது. அவள் வந்து இப்போ நிறையெல்லாம் ஆண்கள் தான் திட்டி கொண்டிருக்கணும், கருத்து சொல்லி கொண்டிருக்கணும், அவரோட மனைவிகளுக்கு ஃபேஸ்புக் இருக்கான்னு பார்த்தா அங்கே இல்லை, ஒருத்தருக்கும் இல்லை. அப்போ அவே தங்கண்ட வீட்டுக்கு ஒரு சட்டம், இன்னொரு ஆளுக்கு இன்னொரு சட்டம் படி தான் உண்மையில் பாக்கினம். ஆனால் இதே ஒரு பெரிய விஷயமாக இருக்க இல்லாது. ஆனால் இதை விட இன்னொரு விஷயம் இருக்கிறேன்னு சொன்னால், இங்கே அந்த பெண் ஃபேஸ்புக் வச்சுக்கால மட்டும்தான் அவங்கள அந்த மணமகன் வந்து இந்த திருமணத்தை நிறுத்தினார்னு சொல்கிறது வந்து முழுமையாக நம்பக்கூடிய மாதிரி இல்லை. மணமகனுக்கு வேறு பிரச்சனைகள் தெரிய வந்திருக்கலாம். ஏன்னா மணமகன் வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் செய்ய சொன்னால் தேடி பார்க்கலாம், அதோட ஃபேஸ்புக்கில் போய் நிறைய விஷயம் பார்க்கலாம். என்ன சொன்னால் இங்கே நிறைய பேருக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் சரி ஃபேஸ்புக் வாங்கிருக்கு, நிறைய விஷயம் தெரிகிறது. பழைய ப்ரொஃபைல் பிக்சரை போய் கண்டி பார்த்தாலே தெரிய வரையும் எத்தனை அமௌண்ட்டில் திரிக்கணுமன்றதை சிம்பிளாக பிடிக்கலாம். ப்ரொஃபைல் பிக்சர் நம்ம நேராக போய் ஃபோட்டோஸில் போய்ட்டு ப்ரொஃபைல் பிக்சர் போனீங்கன்னு சொன்னால் நிறைய இருக்கா, நீங்கள் நிறைய ப்ரொஃபைல் பிக்சர் மாற்ற மாட்டீங்கள். எப்படியும் நீங்கள் அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு போனால் நீங்கள் எத்தனை அமௌண்ட் இந்த ஃபேஸ்புக் தொடங்கினீங்கன்னு பார்க்கலாம், போஸ்ட்டில் போய் பார்க்கலாம். நான் நிறைய போஸ்ட் போட்டிருப்பீங்க, பார்த்துக்கு வந்திருக்கலாம். இப்போ ப்ரொஃபைல் பிக்சரில் போனால் ஈஸியாக பார்த்துடலாம். அப்போ பார்த்தா ப்ரொஃபைல் பிக்சரில் நாலு தினம் நாலு விதமாக லவ் ஃபெயிலியர் ஒவ்வொரு வருஷத்திலும் போட்டிருந்தா மணமகன் கட்ட மாட்டான், அவனுக்கு பிடிக்காது சொல்கிறேன். இது பொதுவான கருத்து. நாங்கள் வந்து இங்கே சரிப்புல ஆண்ஸ் வந்துடும் பெண்ஸ் வந்துடும்ன்ற கடை இல்லை. ஃபேஸ்புக்குனால் இப்படி தான் இருக்கும். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கிற ஆணுக்கு தான் அதுக்குரிய பெண் வந்து செட் ஆகும். அப்படி யோசிக்காத ஆணுக்கு வந்து அந்த பெண் செட் ஆக போகிற இல்லை, அப்படி பார்க்க போகிறது இல்லை. அதான் உண்மை. நீங்களும் தெரியும், உங்களுக்கு எவ்வளோ பெண்கள் வந்து இங்கே ரிக்வஸ்ட்டோ சரியாக ஃபேஸ்புக்கில் எதுவும் அக்செப்ட் பண்ணாமல் ப்ரொஃபைலில் கூட ஃபோட்டோ போடாமலே இருக்கணும்னு சொன்னால் காரணமாக தான். நீங்கள் சிம்பிளாக இப்போ இதுக்கே நிறைய பேர் பங்குவீங்க, என்ன பெண்கள் ஃபேஸ்புக் பாய்க்கக்கூடாதான்னு சொல்லி. சரி பாய்க்கலாம்னு சொன்னால் முழுமையாக ஆண் பாய்க்கிற மாதிரி பாய்க்குதாங்களா? இல்லை, ஆண்கள் வந்து ஃபோட்டோ போடுவாங்களே, ஆண்களை எத்தனை டெய்லி போடுறோம் எல்லாம் இடத்துல ஃபோட்டோ போடுவாங்க, பெண்களால் போட முடியுமா? இல்லை, போடலாது. போட்டால் என்ன சொல்லுவீங்க? இப்போ காரணம் சொல்கிற அவ்வளவு பேருமே அதுக்குமே ஏதாவது சொல்ல தான் போகிறாங்க. அப்போ சமூகம் வந்து இப்படி தான் இருக்குது. இது முழுசாக மாறணும். இடையில நின்று கொண்டு நாங்கள் கருத்து தெரிவிக்கக்கூடாது. எங்கெண்ட மனைவி மேலே நாங்கள் ஃபேஸ்புக்கு வழங்க சுதந்திரம் கொடுக்காமலோ ஃபோட்டோ போடாதே சொல்லி சுதந்திரம் கொடுக்காம வச்சுக்கொண்டு அடுத்தவங்க தான் கல்யாணத்தை குழப்பிட்டான்னு சொல்லி சொல்கிறது வந்து பொது மடம். ஏன்னு சொன்னால் இங்கே யாருமே தனிச்சு இயங்குறையில் அவனே இப்படி பயப்படுறான், ஃபேஸ்புக்கானு சொல்லி ஏன் பயப்படுறான்டா? சமூகமாக சேர்ந்த ஒரு கருத்தை அப்படி உருவாக்கி வச்சுருக்கிறதெல்லாம் இது நடந்தது. இது ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக்கு முன்னுக்கே வந்த பிரச்சனை இருக்குது. சரி காணம், உங்கள்ட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மேலதிக ஏதாவது கருத்து இருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பதிலளிப்போம். நன்றி.